என்னப்பா நீ ஐபிஎல் பத்தி இப்பதான் நீ பேசவே போறியா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வேற ஒரு இன்ஃபர்மேஷனா கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வெற்றி. மிக்க மிக்க சந்தோஷம். பல தடவை இதை பத்தி பேசிட்டோம் பார்த்துட்டோம். இப்ப நான் அதை பத்தி பேச வரல, த ரியல் ஃபேஸ் ஆஃப். அது ஒரு பெரிய வர்த்தகம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐபிஎல்ல லாஸ்ட் டிக்கெட்ல ஆரம்பிச்சாங்க, ஆனா அதோட வளர்ச்சி பெருசு. ஒரு மேட்சுக்கு எவ்வளோ, ஒரு பாலுக்கு எவ்வளோ, எவ்வளோ கோடி டிஜிட்டல் ரைட்ஸ் எவ்வளோ, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதை பத்தில நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல ஐபிஎல்ல உலகத்தோட ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் லீக் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் பல வருடங்களாக விளையாண்டுட்டு இருக்காங்க, கரெக்டா? அந்த மாதிரி ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஏன் F1 ரேஸ், அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம ஐபிஎல் எவ்வளோ வேல்யூவா இருக்கு, எவ்வளோ காசு குறளுதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்காக. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இன்ஸ்பைரிங் கண்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரி வாங்க உள்ள போலாம். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட்ல மட்டும் பெருசா பார்க்கப்படல, யூரோப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபேன்ஸ் அதிகம், கிரேஸ் வேற லெவலா இருக்கும், பணமும் பயங்கரமா புழங்கும். அந்த இடத்துக்கு ஐபிஎல் நிகழ்ந்து போயிட்டு இருக்கு. ஃபோர்ப்ஸ் ஒரு குளோபல் மீடியா கம்பெனி இருக்குங்க, நிறைய நியூஸ் டாப் பில்லியனர்ஸ் லிஸ்ட் மற்றும் இது மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ப்ஸ் படி ஐபிஎல் உலகத்தோட செகண்ட் மோஸ்ட் வேல்யூட் ஸ்போர்ட்ஸ் காசு விஷயத்துல. ஒவ்வொரு மேட்சுக்கும் எந்த லீக்ல காசு அதிகமா புழங்குதுன்னு பார்த்தா யூஎஸ்ல நேஷனல் ஃபுட்பால் லீக் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது ஐபிஎல் தான். இப்ப சிஎஸ்கே வர்சஸ் மும்பைக்கு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேட்சுக்கு மட்டும் அதாவது ஒரு கேமுக்கு மட்டும் ஆவரேஜா $14 billion. டிவி மற்றும் டிஜிட்டல் மீடியா ரைட்ஸுக்கு மட்டும் 2023-27 வரைக்கும் $6 million, 48,336 crore. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கேமுக்கும் 118 crore. எத்தனை மேட்ச் இருக்கும், ஒரு 74 games இருக்குமா? கொஞ்சம் டைலூட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஓவருக்கு 2.95 crore வேல்யூ, ஒரு பாலுக்கு மட்டும் 49 lakh. ஒரு கேமுக்கு 118 crore, ஒரு ஓவருக்கு 2.95 crore, ஒரு பாலுக்கு 49 lakh. தலை சுத்துதப்பா. பார்ட்னர் பார்ட்னர் எழுந்துரு பார்ட்னர், ஒரு நிமிஷங்க, இவன் அந்த கோடியை பார்த்து பார்த்து மயங்கி விழுந்துட்டா. ஏ பாட்டான் எழுந்திருப்பா, எல்லாரும் வெயிட்டிங். பாடி இவ்வளவா காசு? இன்னும் ஒரு சில ஐபிஎல் ஃபேக்ட்ஸ் பத்தி பாத்துட்டு போயிருவோம். இந்த சீசன்ல ஐபிஎல்ல 74 games விளையாடி இருக்காங்க. இதுவும் எந்த லீக்லயும் இவ்வளவு மேட்ச் எல்லாம் விளையாடுனது கிடையாது. ஃபுட்பாலா இருக்கட்டும், ஒரு F1 ரேஸா இருக்கட்டும், எந்த லீக்லயும் இவ்வளவு மேட்ச் எல்லாம் விளையாடுனது கிடையாது. ஐபிஎலோட வயசு பாத்தீங்கன்னா 16 வருஷம். இது எது கூட கம்பேர் பண்ணலாம்னு பாருங்க, 31 வயதான ஓல்டு பிரீமியர் லீக், 73 வருஷம் ஃபார்முலா 1, நேஷனல் ஃபுட்பால் லீக் NFL, அதுலயும் 100 சீசனுக்கு மேல போயிருச்சு. இருந்தாலும் இந்த 16 வயசு ஐபிஎல் எல்லாரையும் கடந்து போயிட்டு இருக்கு. காசு விஷயத்துல அப்படி இல்லைங்க, ஒரு கேமோட வேல்யூ ஐபிஎல் செகண்ட் பிளேஸ், ஓவராலா டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா ஐபிஎல் தேர்ட் பிளேஸ் தான் இருக்கு. கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் அதையும் கடந்து போயிடும். எவ்வளவு வேல்யூ பிசினஸ் பாருங்க, ஐபிஎல்ல எவ்வளவு பணம் புழங்குதுன்னு பாத்தீங்களா? இத பத்தி நான் சொல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐபிஎல் டீம்ல மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோஸ்ட் வேல்யூ டீம். அதுல கம்பாரிசனுக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் இப்போதைக்கு மோஸ்ட் வேல்யூ டீம். உலகத்துல ஐபிஎல் மாதிரி வேற வேற பெரிய பெரிய லீக்ஸா இருக்கு, அதே மாதிரி பேஸ்கெட் பாலுக்கும் பெரிய பெரிய லீக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி 6 basketball லீகோட இந்த டீம் ஒத்த டீமோட காசு பெருசு, 27 NHL டீமோட பெருசு. எல்லா ஃபுட்பால் டீம் அதோட மேஜர் லீக்ல விளையாடுறாங்கல்ல, அந்த ஒரு ஃபுட்பால் டீம் கூட இந்த ஒரு டீமை மிந்தல வேல்யூல காசுல. பாத்துக்கங்க ஒரு டீம் ஐபிஎல்ல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வச்சிருக்குன்னு. எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் காசா தான் இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் 2021 CVC கேபிட்டல் பிரிட்டிஷ் ஈக்விட்டி டீம், ஃபார்முலா 1 இதுக்கு முன்னாடி ஓன் பண்ண டீம், $740 million கொடுத்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு. இன்னொரு ஃபேசினேட்டிங் ரெக்கார்ட் சொல்லட்டா, ஒரே டைம்ல கன்கரண்டா 3.2 crore பேர் பார்த்திருக்காங்க. எதை? ஃபைனல் மேட்ச் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ். அதுவும் நைட் 3 மணி வரைக்கும் மேட்ச் போச்சு. இத்தனை பேர் 3.2 crore பேர் பார்த்திருக்காங்க இந்த நைட்லயும். அதே மாதிரி ஐபிஎல் வந்து டிஜிட்டலா நம்ம எங்க பார்த்தோம், ஜியோ சினிமால பார்த்திருக்கோம். அந்த ஜியோ சினிமா முதல் 5 வாரத்துல மட்டும் 1300 crore பேர் பார்த்திருக்காங்க. இதுவும்
ஒரு பெரிய ரெக்கார்ட் மற்ற லீக் கம்பேர் பண்ணும்போது. ஐபிஎல் முதல் முதலா ஸ்டார்ட் பண்ணப்ப 2008 $1.1 billion மட்டும்தான், இப்ப அதோட வேல்யூ $11 billion. கப்பு வாங்காத டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வேல்யூவேஷன் கூட அப்ப இருந்ததோட இப்ப கம்பேர் பண்ணும் போது அதோட வேல்யூவேஷன் கூட இப்ப எங்கேயோ போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டிக்கெட்டை எவ்வளவு காசு கேட்டாலும் வாங்குறாங்க, இது ஒரு பக்கம். சரி, இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். ஐபிஎல் ஒரு கேமுக்கு 2nd வேல்யூடு கம்பெனி, ஒரு மேட்சுக்கு மட்டும் 118 crore வேல்யூ. பாத்துக்கோங்க, ஐபிஎல் மேட்சை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம்னா இந்த மாதிரி பிசினஸ் வேல்யூ எவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை பத்தி நாலேஜ் நம்மளுக்கு வளரும். அதுக்காக இந்த வீடியோவை பதிவு செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட மற்ற வீடியோஸும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம். பார்த்தனா ஒரு டைம், சரி சொல்லு, உனக்கு இல்லாமையா? நன்றி, வணக்கம்.